இயேசுவிலும் நம் தாய் அன்னை மரியிலும் பேரன்பு மிக்க எனதருமை சகோதர சகோதரிகளும், உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமக்கு பிடித்தமான திரைப்படத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்போம். திடீரென்று யாராவது கத்தினாலோ பேசிக் கொண்டிருந்தாலோ நமக்கு எரிச்சல் வருவது நிச்சயம். யாரென்றால் உடனடியாக நமது கோபத்தை வெளிப்படுத்தி விடுவோம். இயேசு மிகப்பெரிய போதகர். அவரை பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவரது போதனையை கேட்க கிடைத்த பொன்னான வாய்ப்பை யாரும் நிச்சயம் நழுவ விட மாட்டார். கேட்போரை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுகின்ற போதனை. அந்த சமயத்தில் யாராவது இடைஞ்சலாக பேசினால் நிச்சயம் யாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம்தான் பார்வையற்ற பார்த்திமேயுவை தாக்குகிறது. பார்த்திமேயு பார்வையற்ற குருடன், பிச்சைக்காரன். பார்வையற்றவர்கள் மற்றவர் உதவியோடு தான் வாழ வேண்டியுள்ளது. அதிலும் பார்வையை இழப்பது மிகப்பெரிய கொடுமை. நன்றாக வாழ்ந்த பார்த்திமேயும், பார்வையோடு வாழ்ந்த பார்த்திமேயும் இப்போது பார்வை இழந்தவனாக பிச்சை எடுத்து வாழக்கூடிய கோர நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். வாழ்வு நமக்கு எந்த நேரமும் ஒரே போல் இருப்பதில்லை. ஒரே இரவில் பணக்காரனாக மாறியவர்களும் உண்டு, ஒரே இரவில் அனைத்தையும் இழந்து வீதிக்கு வந்தவர்களும் உண்டு. வாழ்ந்து கிட்டவர்கள் இந்த உலகில் ஏராளம். அவர்களில் ஒருவன் தான் இந்த பார்த்திமேயு. பார்வையற்ற மனிதன் பார்த்திமேயு ஒரு விவிலிய கதாநாயகன். அவர் இயேசுவிடமிருந்து பார்வை பெற்ற பாணி ஒரு வித்தியாசமான பாணி. அவருடைய தனித்தன்மை பின்வரும் வழிகளில் வெளிப்படுத்துகிறது. ஒன்று, பார்வையற்ற அவர் நம்பிக்கை இழந்து விரக்தியுடன் வாழவில்லை. நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். எனவேதான் இயேசு அவளியே போகிறார் என்று அறிந்ததும் கத்தி வேண்டிக் கொள்கிறார். இரண்டாவது, பிற மனிதர்கள் அவரை பேசாதிருக்குமாறு அதட்டியும் கூட என் மீது இறங்கும் என்று இன்னும் உரத்து கத்தினார். மூன்றாவதாக, பின்னர் தம் மேலுடைய எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் என்று எழுதியுள்ளார் நற்செய்தியாளர். நான்காவதாக, இயேசு அவருடைய விருப்பத்தை வினவிய போது நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று தம் விருப்பத்தை அறிக்கை எடுகின்றார். ஐந்தாவதாக, இயேசு நீர் போகலாம் என்று அவரை பார்வையுடன் அனுப்பிய போது அவர் இயேசுவை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் என்று முடிகிறது இக்கதாநாயகனின் கதை. பார்த்திமேயுடமிருந்து இந்த ஐந்து பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, வாழ்வில் நாம் எதையும் இழக்கலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. இரண்டாவது, இயேசுவின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு அவரிடம் விடாது மன்றாட வேண்டும். மூன்றாவதாக, நமது இறை நம்பிக்கை பயனற்றது என்று பிறர் நம்மை சோர்ந்து போக வைத்தாலும் கூட இன்னும் அதிக நம்பிக்கையுடன் மன்றாட வேண்டும். நாம் மீண்டும் பார்வையடைய வேண்டும் என்னும் கருத்துக்காக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கடைசியாக, இயேசுவின் அருள் கரத்தால் தொடப்பட்ட பின் இயேசுவை வாழ்நாள் முழுவதும் பின்தொடர வேண்டும். விவிலிய நாயகன் பார்த்திமேயுவிடமிருந்து இந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது வாழ்வில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், சரியான மனநிலையோடு தேடுகிறோமா? நமது தேடல் சரியானதா? நமது பார்வை சரியானதா? நாம் சரியான வகையில் நமது ஜபத்தை அமைத்திருக்கிறோமா என்று பார்ப்போம். கடவுளின் அருளை பெறுவதற்கு முன்னதாக அவரது இரக்கத்தை நம்பிக்கையை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.